Hi guys, welcome back to our channel. So, please like, share, subscribe, and support. So, we are going to one vs one room match. We are going to talk about our friend. அந்த கிளாக் டவரில் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளூ க்ளோவில் ஆப்பனண்ட் ரெட் க்ளோவில், ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஆப்பனண்ட்டும் நல்ல பிளேயர் தான். ஸோ என்ன கண்ணு வேணால் எடுத்துக்கலாம், அழுத்து பிடிச்சாலும் பிடிக்கலாம். ஐயோ அழுத்திட்டாரு அவர். ஸோ என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் எதுவுமே அவ்வளோ பெருசாக சொல்லலை, என்ன கேரக்டர் ஸ்கில்னும். ஸோ அதை ஒன்றே தான் சொல்லியிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள், எடுத்து விடுங்க பாஸ், பார்த்தீங்களா க்ளோவில் மாட்டி விடுறாரு. என்ன ஒரு வில்லங்கமான ஆள், நானும் குதிச்சு குதிச்சு பார்த்தேன். ஸோ எந்த பக்கம் இருக்கார், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஓடிக்கலாம். ஸோ அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா நான் டசட்டியில் வச்சுருக்காரு. நெஞ்ச கடைசியில் பார்த்தேன் யூஎம்பி. ஸோ நானும் அவர் ஆப்பனர்ட்டை பேசி டிஸ்கார்டில் பேசிகிட்டு இருந்தோம். அவர் யூ என் டசட்டிகள் தான் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா யூஎம்பி வச்சு அதை அழுத்து அழுத்துறாரு. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட் ரவுண்டு க்ளோவாலும் வாங்கிட்டு யூஎம்பி வாங்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சது. நம்ம வெஸ்ட் வாங்குறதுக்கு போதெல்லாம் அதுவே வாங்கிக்கலாம். ஐயோ அழுத்த அழுத்தணும், ஒன்று தான் ஒன்று தான். ஐயோ அழுத்தாக முட்டுட்டேனே. ஸோ ஆல்ரெடி அப்போ வீடியோ எடுத்துகிட்டு இப்போ தான் சி ஆமாம் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ அதனால் ரெண்டு மூணு இதெல்லாம் மறந்து போயிடுச்சு கைஸ். ஸோ யாரும் அப்படி தப்பாக எடுத்துக்காட்டால் போயிட்டு தாழ்பட்டு கேட்டுக்கொள்வது உங்கள் ஸ்டார் எப்படி போய். மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ரூம் பாஸ் ரொம்ப நாளும் கொஞ்சம் விளாட்றேன்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா கொஞ்சம் ஸ்லோ க்ளோவால் தூக்கி எங்கே நம்ம பண்ட மேலே போடுறாரு. நம்மளோட வெடிக்கிட்டு கிடையாது, போடுற அளவுக்கு டைமு கிடையாது. நான் எலிமினேட் ஆகிட்டேன். ஐயோ சரி எனக்கு தெரிஞ்சு போச்சு, லைஃப் 40 எஸ்பிஎஸ் குறைஞ்சிரும். ஸோ எலிமினேட் ஆகிடுவேன். ஸோ அவன் ஆப்பரேட் கையால் சாகிறதுக்கு ஹெல்மெட் ஆகலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ பாப்பா நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன தான் நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம அப்படியே ரெண்டு ரவுண்ட் தோத்தாச்சு கைஸ். அடுத்த ரவுண்ட் நம்ம அப்படியே வந்தோன்னா அழுத்த 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 அழுத்தாது. ஐயோ ரொம்ப நல்லா அழுத்தணும். கடைசியில் பார்த்தா தாம்சன் ஆப்பன் வச்சுருந்து நம்மளை அழுத்தி விட்டார். ஸோ ஒரு 10 to 15 ஹெச்பி தான் இருந்திருக்கும் போல். ஸோ இனிவேஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மூணு ரவுண்ட் தோத்தாச்சு, எனக்கு ஒரு கம் பேக் வருமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ அப்படியே அடுத்த ரவுண்டில் அழுத்த 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 ஐயோ நம்மளுக்கு லோ ஹெச்பியாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு செகண்ட் டிலேவாக க்ளோவாக போட்டிருந்தா கூட இந்நேரத்துக்கு போயிருப்போம். ஸோ இது வேறு ரொம்ப ஸ்லோவாக மெடிக்கிட்டு போடுறதா, அதுவே கொஞ்சம் கடுப்பாகிடுதுப்பா. ஏன்னா கேரக்டர் ஸ்கில்லு வந்து இல்லைல்ல. ஸோ மெடிக்கிட்டு போடுறது அதெல்லாம் கிடையாது. அதனால் நம்மளும் போட்டிருந்தால் தான் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எங்கே இருக்காரு எனக்கும் தெரில ஆப்போனன்ட்டு. அந்த அங்கேயா இல்லை லெஃப்ட் சைட்லையா இல்லை பின்னாடியா, ஐயோ ஒரே கன்ஃபியூஷன் தான். கடைசியில் பார்த்தா லெஃப்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மள்ட்ட யூஎம்பி அப்புறம் டபுள் ஷாட் கன் இருக்குது. டபுள் ஷாட் கன்னால் நீங்கள் எப்படி டபுள் பேரலு நிறையா பேர் விதவிதமாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எது சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் டபுள் பேரல் சொல்லுவேன் ப்ரோ, நான் டபுள் ஷாட் கன் சொல்லுவேன் ப்ரோ. இல்லைனா சில பேர் வந்து M1 88 7 சம்திங் எதாவது போட்டிருப்பேன் அது சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் எது நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் தெரிஞ்சுப்பேன். ஸோ அதைப்படி நானும் மோஸ்ட்லி டபுள் ஷாட் கன் நிறைய சொல்லுவீங்கன்னா நான் டபுள் ஷாட் கன்னே சொல்லுவேன். ஸோ அதுக்கு தான் கேட்குறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடிக்கடி நானும் கன்ஃபியூஸ் ஆகிடுறேன் இல்லையா. ஓடு நம்மளும் ஜெயிச்சிட்டோம்ல, நம்மளும் ஜெயிப்போம்ல, அழுத்துவோம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு 1-3 அப்படின் மாதிரி இருக்குது. நம்மளுக்கும் 40 HP சம்திங் தான் இருந்திருக்கும். நல்ல வேலை நம்ம வந்து அடித்தாச்சு. ஸோ இனிவே சூப்பராக போய் கொண்டு இருக்கிறது. அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ண பாருங்கள், ஷேர் பண்ண பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ண பாருங்கள். என்ன பிரச்சனை எனக்கே தெரியல கைஸ். ஸோ அதனால தான் நான் சொன்னதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பம் அடுத்த ரவுண்ட் என்ன தான் நடக்குதுன்ட்டு. First blood.
ஸோ கேஸ் நம்ம ஆப்பனண்ட் வந்து 4 ரவுண்ட் ஜெயிச்சு, நம்ம 1 ரவுண்ட் தான் ஜெயிச்சிருக்கோம். என்னடா திடீர்னு 2 ரவுண்ட் மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டு வண்டி கட் ஆகிடுச்சு. ஸோ நான் திரும்பி ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ எனிவேஸ் பரவாயில்ல, 1 ரவுண்ட் தானே, அதை நம்ம அழுத்தி பிடிச்சி தான் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண பாருங்கள். நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன், எங்கேயா இருக்க, நான் ஃபஸ்ட்டு அங்கே வந்தேன், அதுக்கப்புறம் அங்கே ஆளை காணும், சரி இங்கே வந்தேன், இங்கே பார்த்தா யாருமே இல்லை, நடு இடத்துலையும் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகலாமா இல்லை இன்னும் இங்கேயே வெயிட் பண்ணலாமான்னு அப்படி யோசிச்சு இங்கே கிடச்சி பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்காரு. ஸோ என்ன சுட்டு காமிச்சாரு, பட் குளோவல் இல்லையா எனக்கு எதுவுமே தெரியல. நாங்கள் டிஸ்கார்ட்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலை, திடீர்னு சுட ஆரம்பிச்சாரு. ஐயோ ஐயோ சுற்றி குளோவலை போடு சாகியோ ஒழுங்காக போடலையே, ஆடா பாவியலா ஏன் இப்படி பண்ணுறீங்க, அந்த மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெடிக்கிட்ட போட்டுக்கலாம், இதே மெடிக்கிட்ட போடுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஸோ ஏன்னா அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கு ஸ்பீடு. நானும் குதிச்சு பார்த்தேன், சவுண்டு கேட்டுச்சு, சரி எந்த பக்கம் இருக்கார் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக சுப் போடுவோம் நாங்களாம். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அழுத்து 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 அவர்கிட்ட குளோவல் இல்லை, கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஐயோ ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு, இந்த நேரத்துக்கு நம்ம செத்துருப்போம், குளோவால் இல்லாமல் அடித்த நட்டினவர்கள், குளோவால் இருந்தும் அடிக்காத சார்கமர் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவமானமாக போயிருக்கோம் குமாரி. ஸோ எதுக்கு யார் குமார்னா எனக்கே தெரியாது, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை கேட்டிருப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ண பாருங்கள். 3 ரவுண்ட்ஸ் நான் ஜெயிச்சிருக்கேன், 4 ரவுண்ட்ஸ் ஆப்பனும் ஜெயிச்சிருக்காரு, பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஸோ கேஸ் நம்ம அப்படியே அடுத்த ரவுண்ட்னா 3-4 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா ரொம்ப நேரம் போகும், ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் கடுப்பாகுமா, ஸோ அதனால் ஸோ அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ண பாருங்கள். நானும் AC 80 அப்படியும் போய் வச்சு சிட்டப் குளோவெல்லாம் போட்டு நானும் அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், சிட்டப் குளோவல் ஒண்டி தான் போடுறேன் தவிர அடிக்க மாட்டேங்கிறேன்னு. பட் ஆப்பனண்ட் வந்து ரெண்டுமே பண்ணுறாரு, ஸோ குளோவாலும் போடுறாரு, நல்லா கெட்டு போச்சு, நல்லா அடிக்கிறாருப்பா, அதுவும் அழுத்தி பிடி சொல்லவே தேவையில்ல. அப்படியே நீங்கள் மறக்காமல் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணிட்டு பாருங்கள், லாஸ்ட் லைவு வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவில். ஸோ நம்ம அப்படியே ஆப்பனண்ட் வந்து மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிற ஜோனில் இதுதான் சான்ஸ், அழுத்துற 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 ஓபி போடு, எனக்கே தெரியாமல் ஹெட்டு விழுந்துருச்சு. ஸோ எனிவேஸ் 4-4 அப்படின் மாதிரி இருக்குது கைஸ். ஸோ என்ன தான் நடக்குதுன்ட்டு போத்து தான் பார்க்க வேண்டும். ஸோ கைஸ் நம்ம அப்படி இந்த ரவுண்டு வந்தாங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிடுச்சு, நானும் கட் பண்ணிட்டேன், அழுத்து 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 நானும் மன உடச்சங்களுக்கு ஆளாயிட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் கையே வளர, காலும் கையும் வரல காலும் வளரல. ஸோ அப்படின்னு சுத்தமாக வரல கைஸ் விளாடவே, அந்த அதுவும் அழுத்தி புடியா விளக்குன மாதிரி தான். நான் அங்கே இங்கே திருப்புறேன், கடைசியில் ஹெல்மெட்டு தான் ஆகணும். ஸோ 4-5 அப்படின்னு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்தோம்னா அழுத்து 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 ஐயோ நெக்ஸ்ட் ரவுண்டு செஞ்சிட்டோம், அவரும் தாம்சனு நானும் தாம்சனு, பட் ஆப்பனண்ட் தான் ஜெயிச்சாரு. ஸோ 5-6 அப்படின்னு மாதிரி இருக்குது கைஸ். கைஸ் போன ரவுண்ட் நான் டக்குன்னு முடிச்சிட்டேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நேரம் தான் எடுத்து வச்சேன். ஸோ அந்த ரவுண்ட் முடிக்கவே ஸோ சூப்பரான எம்பி ஃபட்டில் எச்சா அடித்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஷாட்டு தான் தோணுது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா ப்ளே பண்ணியிருக்கேன்னா முக்கியமாக எச்சாட்லாம் உளுந்துருக்கா, அதுவும் நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவ்வளோ ப்ரோ ப்ரோ பிளேயர் ஒன்ட்ட பிளேயர்லாம் கிடையாது கைஸ், ஸோ எட்டு பிளேயரே கிடையாது, அழுத்தி பிடிக்க தெரியும் பட் அவ்வளோவா நான் எழுத்தி பிடிக்க ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 5-6 அப்படி மாதிரி இருக்குது. நம்மள்ட்ட என்னென்ன கன்னெலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AWM மற்றும் MP40 வச்சு நானும் இங்கே வெயிட் பண்ணுறேன், ஏன்னா சுடலை. ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் வாட்டோம், அதுக்கப்புறம் சொல்லலான்ட்டு நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன், சுடவா சுடவா சுடவான்ட்டு. இப்போ இருக்க ஆட்டம் இந்த பேட்டில் பிகின்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ 5-6 அப்படின் மாதிரி இருக்குது கைஸ். நானும் யோசிக்கிட்டே இருக்கேன், ஆப்போனண்ட் எங்கேயா கண்டெய்னர் வழியாக பின்னாடி வந்துட போகிறேன், ஸோ நம்மளுக்கு ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கேன். ஸோ பாப்போம் என்ன தான் நடந்தது, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். அப்படியே அடுத்த ரவுண்ட் அழுத்த 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 ஐயோ ரொம்ப லோ, ஆப்பனண்ட்டும் ரோ லோ போடு வேறு லெவலு. நானும் எலிமினேட் ஆகிடுவார்னு நினச்சேன், கிடச்சி பார்த்தா நம்மளே போய் நல்ல வேலை கில்லாச்சும் கிடச்சிது. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். 6-6 அப்படின் மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனல் மேட்ச்சு, ஃபைனல் ரவுண்டு மேட்ச் கிடையாது சாரி. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன். நானும் யோசிச்சேன் AWM கடைசி ரவுண்டு தேவையா தேவையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு எல்லாத்தையும் ரிப்பேர்கிட்ட மோஸ்ட்லி வாங்கிக்கிட்டேன், ஏன்னா ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ண பாருங்கள். முக்கியமான விஷயங்கள் சொல்ல மாதிரிதானே, ஆப்பனண்ட்டை வந்து ஐஃபோன் பிளேயரு, ஐஃபோன் 5 சம்திங் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நான் வந்து 3GB RAM ரெட்மி 5 அவ்வளோதான். ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்.
ஏசி 80 வாங்கிக்கிட்டேன், எதுக்கோ அடிச்சுட்டானா இருக்கட்டும். ஸோ ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட் தானே, நம்மள்ட்ட ஆல்ரெடி பேலன்ஸே 5000 இருக்குது இன்னும். பட் இருந்தாலும் வாங்கிக்கலாம், அப்படி ரொம்ப லாங் ரேஞ்சில் இருந்தாலும் நான் வந்து கன் ஸ்விட்ச் பண்ணி அடிச்சுக்கலாம். கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானா நான் ஏசி 80 மற்றும் MP40 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் டஃப் கொடுத்துருப்பேன். அப்படி நம்ம தோத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது, நம்ம ரிவெஞ்ச் மேட்ச் போட்டுக்கலாம். ஜெயிச்சா நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே நம்ம பாட்டு அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ கைஸ், மோஸ்ட்லி வீடியோ வந்து கொஞ்சம் வரது கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஸோ முடிஞ்சளவுக்கு நானும் வீடியோ போட பார்க்குறேன், அப்படி ஃப்ரீயாக இருந்தேனா நான் லைவும் போட பார்க்குறேன். ஸோ முடிச்சிருந்தா அதில் சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு 85 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப அதிகமாகலாம் கேட்கல, 300, 400, 3000லாம் கேட்கல, ஜஸ்ட்டு 3-3 தான் கேட்குறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினா போதும். ஐயோ நான் ரொம்ப நல்ல டேமேஜ் கொடுத்துட்டார் ஆப்போனன்ட்டு. ஸோ நானும் ஐயோ இந்த இத்தனோண்டு கேப்பில் அடிச்சிட்டு போகிறாரு, க்ளோவல் போடலை. ஸோ கடை மெடிட் போட்டு ஐயோ முடிவு வச்சுட்டு பார்க்காத, நான் எதிர்பார்க்கல ஏறிடுவார்ட்டு. சரி, பாய் கேஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.